ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு நம்ம தமிழக அரசு துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். என்ன வேலை வாய்ப்புகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க், எழுத்தாளர் 2 அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கல்வி தகுதி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் 10th, 12th, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு ஒன்று டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா தபால் மூலமா அப்ளை பண்ணலாம். 2 ஆப்ஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 48,700 வரைக்கும் மாத சம்பளமும் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 9 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது நம்ம வெப்சைட் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உள்ளே போனீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவல், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள், படித்து பாருங்கள், அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகளை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. அது மேலே மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரும் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் எழுதுங்க. இரண்டாவது அப்பா பெயர், அப்படி இல்லைன்னா கணவர் பெயர், இல்லைன்னா பாதுகாவலர் பெயர். மூணில் எது எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. பிறந்த தேதி, அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். பாலினம் ஆண் பெண் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நிரந்தர முகவரி, அதாவது நீங்கள் இப்போ இருக்க முகவரி என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அதில் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே உங்கள் ஃபோன் நம்பர் எழுதுங்க. இங்கே இமெயில் ஐடி எழுதிக்கோங்க. இங்கே எந்த மதத்தை சார்ந்தவங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோவில் சம்மந்தமான வேலை வாய்ப்புங்கிறங்காட்டி ஹிந்து கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 10/3/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 18-45 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அந்த டேட்டை கால்குலேட் பண்ணினா நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக படித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதர தகுதியில் இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு நன்னடத்தை சான்று அதே இங்கிருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூல் இல்லை காலேஜிலேருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. உங்கள் மேலே ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ், அதில் குற்றவியல் வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும். பொதுவானவை வேறு ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத வச்சுக்கோங்க. இந்து சம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள பிற திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விபரம். நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்க கோயிலில் அவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தனியாக இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இங்கே இடத்துல உங்கள் பேர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர். ஓகேங்களா? ரெண்டையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நாள் மற்றும் இடம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே விண்ணப்பதாரர் கையொப்பம். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், 18 வயது நீங்கள் பூர்த்தி அடையணும். மேக்ஸிமம் நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவங்க இருந்தால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற கிடைக்கும். ஓகே, இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகமிருந்து சான்றப்பம், அதாவது அட்டஸ்டட் வாங்கிட்டு வரணும்.
நீங்கள் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் உங்களை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது யார்கிட்டனா குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போய் வாங்கணும். ஓகேங்களா, அவங்ககிட்ட வாங்க போகிறப்பவே உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்துச்சுன்னா டிசி, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புகிறீங்களோ அதை போய் மறக்காமல் குரூப் ஏல குரூப் பி அதாவது அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரிடம்னு ஒரு அட்டஸ்டட் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சைன் போட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி அதை வச்சு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்புங்க, பண்ணாமல் அனுப்பிச்சிடாதீங்க. ஓகேங்களா, சிம்பிளாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி அனுப்புங்க. முழுக்க முழுக்க நேர்காணல் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு, எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் டூக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 15,300 ரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, 48,700 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10/3/2024 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/4/2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. செயலாளர், செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், 8 குடி, திருவாக்குலை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், 5L 610204. ஓகேங்களா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 8 குடியில் தான் இந்த வேலைவாய்ப்பு, கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், டெம்பரவரியெல்லாம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.